வணக்கம், வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பூ இனிப்பு சேர்த்து ஒரு வித்தியாசமான சப்பாத்தி. அதுக்கு ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன், ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீனி, ஒரு ஏலக்காய். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது கூட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்திருக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். இதுக்கு தண்ணி சேர்த்து அடிக்கக்கூடாது, நம்ம பால் சேர்த்து தான் அடிக்கணும். அப்போ தான் அதோடய டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காவை நல்லா நைஸ் விழுதாக பால் சேர்த்து அடித்து எடுத்துக்கிடுவோம். கால் கப் அளவு பால் எடுத்துருக்கிறேன். இப்போது தேங்காய் அடித்து எடுத்தாச்சு. நம்ம கோதுமை மைதா மாவு கூட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்க்குறதுனால நம்ம சேர்த்துருக்க இனிப்போட அளவு நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்கு தான் சேர்க்குறோம். இப்போ அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை மிக்ஸ் பண்ணிடலாம். விழுதை சேர்த்து எந்த அளவு பிசை வருமோ அதளவு நல்லா பிசைஞ்சிட்டு பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். இதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை, பால் சேர்த்து தான் பிசைகிறோம். பால் சேர்த்து பிசையும் போது ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக வரும். எனக்கு இதுக்கு அரை கப் பால் ஆயிருக்கு பிசைகிறதுக்கு. ஒரு டீஸ்பூன் அளவு நெய் உருக்கி சேர்த்துருக்கேன். நெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அரை மணி நேரம் ஊற விட்டுருவோம். மாவு நல்லா ஊறின பிறகு நம்ம உருண்டை போட்டு சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக ரொம்பவே சூப்பரான சப்பாத்தியாக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம இப்போ உருண்டை போட்டாச்சு. உருண்டையில் கொஞ்சம் மாவு தொட்டுட்டு சப்பாத்தி எப்பவும் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம காலையில் சாப்பாடு இல்லை நைட் சாப்பாடாக சாப்பிட்றதா இருந்தால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீனி போதும். இல்லை ஸ்நாக்ஸாக செய்கிறீங்க அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சீனி சேர்த்துக்கோங்க. இப்போ கடலக்காய வச்சு நம்ம சப்பாத்தி அதில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய்க்கு பதிலாக நெய் தான் சேர்த்துருக்கேன். நெய் சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டும் வாசமும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் நெய் ரொம்ப சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. சப்பாத்திக்கு ரெண்டு பக்கமும் நெய் தடவி அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்த பிறகு நம்ம அதை எடுத்துடலாம். டிஃபனாகவும் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் ஒரு சப்பாத்தி இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே இட்லி தோசை சாதா சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்லாம். நம்மளோட சப்பாத்தி எல்லாம் இப்போ சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ சப்பாத்தி சாப்பிட போகிறோம். அதுவும் தேங்காய் பூ சேர்த்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள். நன்றி, வணக்கம்.